ஸோ நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தா நீ இப்படியே பேசிட்டு இரு அவன் டென் இயர்க்கு முன்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை எலான் மஸ்க்கு ஹர்திக் பாண்டியா டோனி இவங்கெல்லாம் அறிவு இல்லையா அப்போது அது மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இவருக்கு என்ன ரிப்ளை பண்ண தெரில என்னோடய ஒப்பீனியன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இன்னும் ஒர்த்தே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் கேட்ட கொஷின் வந்து இவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அப்புறமா எடுக்க சொல்கிற மெடிசின் அதாவது தலைக்கு மேலே போகிறத சொல்லக்கூடிய இந்த மினாக்சிடில் ஃபினாஸ்டிரைடு இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு நாலு மாதம் யூஸ் பண்ணாலே அதுக்கே வந்து அவங்களுக்கு நல்லா முடி வந்துடும் இத்தனைக்கும் நான் ஃபஸ்ட்டு மாதம் தான் அதை யூஸ் பண்ணேன் அதுக்கேற்றது வந்து ஃபினாஸ்டைடே வந்து நான் யூஸ் பண்ணவில்லை எனக்கே வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் மேரேஜுக்காக தான் வந்து இது பண்ணுவாங்க மேரேஜுக்கு ரெடி ஆகணுன்றதுக்காக ஸோ நான் மினான்ஸ்ட்ரேடும் யூஸ் பண்ணல அதே மாதிரி வந்து ட மைக்ரோ ரோலிங் எதுவுமே வந்து நான் பண்ணல அப்போவே வந்து எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ நான் மேரேஜுக்கு இப்போ ரெடியானால் கூட இந்த ஹேரை வச்சே நான் ரெடி ஆக்குவேன் எதனா சலூனில் போய்ட்டு இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அவங்களே இது பண்ணி விட்றாங்க ஸோ பக்காவாக வந்து மேரேஜ் வந்து இது இது பண்ணி விட்றாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ட லைட்டுக்கு தூரமாக இருந்தால் ஸோ ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக நான் எடுத்தேன் இது என்ன நிறைய வச்சு இது வைக்காமன்ட்டுலாம் வந்து எடுத்தேன் ஸோ என்னோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா டென்சிட்டிக்காக பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து இவங்க இது பண்ணுறாங்க டென்சிட்டினா எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க இந்த முடிக்கு நடுவில் வந்து புது முடி வச்சு விட்ருவாங்கன்ட்டு நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த புது முடி வைக்கும் போது இந்த சைடில் இருக்க முடியெல்லாம் வந்து போயிடும் ஸோ இங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற முடியும் வந்து போயிட்டு புதுசாக வச்சு அது மட்டும்தான் அவர் வந்து இருக்கும் எனக்கு அதேமாதிரி மினாக் சில் ஃபினான்ஸ் ரேட் கன்ஃபார்ம் வந்து எடுக்க சொல்லுவாங்க ஈவன் அதை எடுக்க சொல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து தலைக்கு அதை போட சொல்ல சொல்லுவாங்க இல்லாட்டி டேப்லெட்னாச்சும் எடுக்க சொல்லுவாங்க அப்படி எடுக்காமல் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்து முன் இப்போ புதுசாக பின்னாடி வந்து எடுத்து வச்ச முடியும் வந்து அதுக்கு எதுவும் ஆகாது பட் இதுக்கு பின்னாடி வந்து வழக்கம் போல் வந்து ஹேர் ஃபால் உங்களுக்கு அஞ்சு அதுக்கு அடுத்த அஞ்சாறு வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டே வந்துருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்ட மாட்டாங்க அந்த டவுட்லேயே நீங்கள் வந்து எடுத்துருவீங்க எப்படி இருந்தாலும் ஸோ மாதிரி இந்த ஹர்திக் பாண்டியா தோனிலாம் வந்து எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு இவர் கேட்டிருக்காரு அவங்களாம் வந்து ஒன்றும் தெரியலையா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அதோடய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து தெரியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மினாக்சில் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணோம் ஸோ இப்போ வந்து நம்ம உடம்போட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணும்போது ஓடும் போதெல்லாம் வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிக கண்ணா பின்னான்னு இருக்கும் நீங்கள் அப்போது ஓ ஓ ஓடும் போதெல்லாம் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிங்கன்னா ஜிம்மில் வெயிட் தூக்கும்போது இப்போ இவர் ஹெலிகாப்டர் அடிக்கும் அடிக்கும்போதெல்லாம் ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக அதை தேவைப்படும் அவருக்கு இப்போ மினாக்சில் அவர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ வந்து அவருக்கு என்ன இருக்கும் அப்போ ப்ளட் ப்ரெஷர் வந்து அவரால் கொண்டு வந்து முன்னே இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது இருந்த பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்காது அதேமாதிரி ஃபினாசம் வந்து பிரெயின் பிரெயினில் இருக்கக்கூடிய சில இதெல்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணும் இது நார்மலாக வாழ்கிறவங்களுக்கு இப்போ நான் மினாக்சில் தான் யூஸ் வைங்களேன் நான் எனக்கு வந்து நான் நார்மலாக நான் வந்து சும்மா உட்காந்து தான் இருக்கப்போம் சும்மா உட்காருவேன் நான் வாக்கிங் போவேன் நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை இவங்களுக்கே சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தான் வந்துருக்கும் ஸோ நார்மலாக வந்து லைட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ளட் ப்ரெஷர் வந்து க அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல கம்மியாக இருந்தால் பெரிய பிரச்சனையாக வந்துருக்கும் ஸோ அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்துனால் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு வந்து இப்போ நம்மளே இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம் அவங்களுக்கு யாருனால் ஆளை பிடிச்சி அவங்க எதுனா ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அவங்க இன் இன்ஃபினான்சியல் யூஸ் பண்ணலன்ட்டு தான் பன்னலெண்டு இவர் எதனா ப்ரூவ் பண்ணியிருந்தாருனா பரவாயில்ல ஸோ அது நம்மளுக்கு தெரியாது ஸோ மினாசில் பதிலாக இந்த லெட்டனோ ப்ராஸ்ட்டே வந்து அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யுது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ நம்மளுக்கு உங்களால் எங்களால் என்னாலே இதை வாங்க முடியாது ஆனால் அவங்களால இதை வந்து வாங்கி ஒரு மாதத்துக்கு தேவையானது என்ன நாலா நாலாயிரத்தி ஐநூறுபா போது ஸோ இதில் ஹைட்ராப்ஸ் ஹைட்ராப்ஸ் தான் இது கண்ணிலே விடக்கூடிய பொருள் இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை இதனால் விட்டாலும் வந்து இதை யூஸ் பண்ணி விட்டாலும் வந்து எதுவும் ஆகலை மினாசல் மாதிரி வந்து வந்த முடி திருப்பி போகலன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க நினச்சா இதே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலான் மஸ்க்லாம் வந்து இப்போ அவங்க ரொம்ப இது பெரிய பெரிய ஆளுங்களாம் இவர் எக்ஸாம்பிள் காட்டுறாரு அவங்க டயட்லாம் அந்த அச்சு வீட்டிலே செஃப்பும் இருப்பாங்க செஃப் டயட்டிஷன் ஒரே ஆளா அவங்களுக்கு டயட் ஃபுட் என்ன எப்படி குக் பண்ணோம் அவங்களே குக் பண்ணி தந்துடுவாங்க பர்ஃபெக்டாக ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து ஃபினான்ஸ் ட்ரேட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா ஸோ இதிலே வந்து ஏஜான இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது லிப்போசோமல் ஃபினான்ஸ் ரைடுன்னு ஸோ இது எப்படி நம்ம ஊரில் அவைலபிளே கிடையாது இது ஃபாரினில் மட்டும்தான் அவைலபிள் இது வந்து நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து இது பண்ணி அந்த க ஒரு அந்த கம்பெனிக்கு அமுச்சிங்கன்னா தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க ஸோ இந்த இடத்துலையுமே வந்து இந்த லிப்போசபிள் ஃபினான்ஸ் ரைடு வந்து அவைலபிளே கிடையாது இதையும் வந்து நான் நம்ம என்னோடய வீட்லேயே நான் செய்ய முடியுமான்ட்டு நான் அதுக்கான பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இதோட பேட்டன்ட்லாம் வந்து நான் பார்த்து இதை வச்சு ரிசர்ச் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்து அப்படி பண்ணோம்னா நம்ம வேலையே வேல்லையே வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் பண்ண மாதிரி வந்துருக்கும் ஸோ இவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணாங்க லிப்போசோம் லிப்போசோமல் ஃபினாஸ்டைடு அதுக்கான பொருள்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து நான் அதுக்கான வீடியோஸ்லாம் நான் போடுவேன் இப்போ ரெடியாக வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி நாம் நம்மளே இவ்வளோ பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி லிப்போசோமல் ஃபினாஸ்டைடு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ தலையில் வந்து இதை யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்னா இது வந்து ஸ்கே ஸ்கின்னுக்கு ஸ்கின்னு உள்ளே போவான பிளட்டில் வந்து கலக்காது ஸோ இந்த டிஎஸ்டி வந்து இதுவாகுறனால வந்து இதனால் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அவைலபிளே கிடையாது அவங்களுக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா நம்பர்ஸ்கெலாம் வந்து எல்லா விதமான டெக்னாலஜிக்கும் அவர் ஆக்சஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அசால்ட்டாக அவங்க யூஸ் பண்ணலாம் இவர் வந்து அவங்களாம் எக்ஸாம்பிளாக காட்டிகிட்ருக்காரு என்னோடய ஒப்பீனியன் வந்து இன்னும் இது வந்து வர்த்தே இல்லை என்னோடய கம்மியாக ஹேர் கம்மியாக இருக்கிறவங்க கூட என்னோடய அதிகமாக ஹேர் இருக்கிறவங்க கூட வந்து ஹேர் டிரான்ஸ்ப்ளாண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க இப்போ ஐம்பதாயிரரூவா வந்து நார்மலாக நீங்கள் லாஸ்ட்டாக எப்போது ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணியிருப்பீங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் ஆகும் ஸோ இது ஹேர் ட்ரென்ஸில் வந்து ஃபுல்லாக மழுக்கு மண்டையாக ஃபுல்லாக மழு அவங்க இருந்தாலும் அவங்க எதுனா தலையில் யூஸ் பண்ணால் கூட உள்ளே போகாது ஸோ அவங்க வந்து பண்ணிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கவர் அப் இருக்கும் லைட்டாக ஒரு லுக்ஸை வந்து தூக்கி கொடுக்கும் ஃபுல்லாக மழுக்கு ஃபுல் மழுக்கு மண்டை இருந்தால் தான் ஹேர் ட்ரன்ஸ்ல வந்து பண்ணலாம் நார்மலாக இருக்கவங்க வந்து பண்ணாலும் இப்போ இந்த லுக் இன்னும் நெத்தியை வேறு இறக்கி இறக்கி வேறு வச்சுக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பூர்வம் வரைக்கும் இறக்கி வச்சுப்பாங்களா என்னென்னு தெரில ஸோ நேச்சுரலாக இருக்கிற நெத்தியே வந்து பரவாயில்ல என்னோட ஒப்பீனியன் வந்து இதுதான் நீங்கள் இது நார்மலாக எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியல இதை ஒட்டி பெரிய பிஸ்னஸ் வந்து இருக்குது இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக வந்து யூடியூப்ல பெரிய அளவு மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் எந்த இது சேனல் பார்த்தாலும் ஏர் பிளான் சேனல் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது ஸோ அவங்கள நான் குறை சொல்ல அவங்க வந்து நான் நார்மல் மார்க்கெட்டிங் தான் வந்து பண்ணுறாங்க இருந்தாலுமே நீங்கள் யோசித்து பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நீங்கள் நீங்கள் யோசித்து இது பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஏமாத்த வேலை மாதிரி தான் தெரியுது முன்னாடி இருந்தால் ஒரிஜினல் ஹேரோட இது கூட கிடைக்க இல்லை ஸோ பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள்